அகர்லிக் பேனல் ரெடியாகக்கூடிய கம்பெனிக்கு வந்து நான் வந்து இப்போ வந்திருக்கிறேங்க. கம்பெனியை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஓரலாக சுற்றி காமிக்கிறேங்க. உள்ளே என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அக்கர்லிக் ஷீட்டு எதுவும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாடல்களை ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. கம்பெனியோட ஓவரால் வியூ வந்து இதுதாங்க. இந்த கம்பெனியில் தான் வந்து அக்கர்லிக் ஷீட் ரெடி பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நாம் விரும்பக்கூடிய டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான டிசைன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செல்ஃப் எல்லாமே வந்து ரெடியான கன்வெர்ட்டர் போர்டுகள் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் 12 வோல்ட்டு நாம் இன்புட்டு கொடுத்து 30 வோல்ட்டு அவுட்புட் கிடைக்கக்கூடிய கன்வெர்ட்டர் போர்டு. மேலே இருக்கிறது எல்லாமே போர்டியர் ஸ்டீரியோ போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 வோல்ட்டு சார்ஜர் பாக்ஸு. இங்கே தான் வந்து பேனலுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே தான் வந்து நம்ம அக்கர்லிக் பேனலுக்கு உண்டான டிசைன்ஸ் எல்லாம் சிஸ்டத்தில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய டிசைன்ஸில் போடுறாங்க. தீபாவளி முடிஞ்சு நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கும். நிறையா டிசைன்ஸ் முடித்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ தான் மிஷின்ஸ் எல்லாமே புதுசாக வாங்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் விரும்பக்கூடிய டிசைன் நாம் கொடுத்தாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மேனுவலாகவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த மாடல் நமக்கு பிடிச்சிருந்தாலும் அதையும் நாம் வாங்கிக்கலாம். நமக்கு என்ன மாடல் தேவையோ அந்த மாடல் கொடுத்து நாம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நல்ல குவாலிட்டியாகவே ரெடி பண்ணுறாங்க. காஸ்ட்லியான சீட்டுகள்லாமே பயன்படுத்துகிறாங்க. அப்படியே மிஷின்ஸுகளையும் காமிச்சு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட நம்ம அக்கர்லிக் லேசர் கட்டிங் மிஷின் வந்து இதுதாங்க. இது வந்து சால்டர் பண்ணக்கூடிய இந்த மிஷின். ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். இந்த மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் SMT அடிக்கக்கூடிய மிஷின்ஸு. ஆடியோ போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த டைப் போர்டு வந்து கொடுத்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆடியோ போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கன்வெர்ட்டர் போர்டாக இருந்தாலும் சரி, போர்ட் டிரான்சிஸ்டர் கொண்ட மோனோ போர்டாக இருந்தாலும் சரி, போர்டியர் ஸ்டீரியோவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு BCPயாக இருந்தாலும் சரி, வேறு எந்த போர்டாக இருந்தாலும் இங்கே அடித்து தருவாங்க. அவங்கவுங்க சொந்த தேவைகளுக்கு நாம் பயன்படுத்திக்கலாம். வியாபாரத்துக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவரைக்கும் நாம் வந்து இதை பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து கன்வெர்ட்டர் போர்டை பற்றி பார்க்கலாங்க. கன்வெர்ட்டர் போர்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவிலையே வந்து இந்த கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவிலே வந்து டிஸ்பிளேலையும் ஷோவாகும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் புக் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனாடியோஸ். நாம் இன்றைக்கான பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 12 வோல்ட்டில் டிசி டு டிசி கன்வெர்ட்டரை பார்க்க போகிறோம். வீகல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 12 வோல்ட்டு இன்புட்டு கொடுத்து நாம் 24 வோல்ட்டு 12 பவர் சப்ளையாக உள்ள கன்வெர்ட்டர் போர்டு வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இந்த பதிவு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து SMT பிக் அண்ட் பிளேஸ் மிஷின் தான்.
இந்த மிஷினில் தான் வந்து அந்த கன்வெர்ட்டர் போர்டு வந்து ரெடியாக போகுது. எஸ்எம்டியில் எப்படி வந்து காம்போனன்ட்ஸ் வந்து எடுத்து வைக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரீஃப்ளோ ஓவன். இந்த மிஷினில் என்ன வேலை நடக்குங்கிறத லைவாக வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே எஸ்எம்டி பதிச்சு இந்த மிஷினில் வந்து சால்டர் ஆகி வெளியில் வரும். இப்போ அதை பற்றின தெளிவான வீடியோ தான் இந்த பதிவு. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது வந்து எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் வந்து எப்படி வந்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த மிஷினில் லோட் பண்ணி எப்படி வந்து ரெடி ஆகுதுன்னு சொல்லி நாம் பார்க்கலாங்க. ஃபீடரா? ஆமாங்க. இதில் தான் லோட் பண்ணி அங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஆமாம், ஒவ்வொரு காம்போண்டும் ஒவ்வொரு ஃபீடரா. சரி, வேறு சொல்லிட்டு ஆ சொல்லுங்கள். அடுத்த காம்போனன்ஸ் வந்து இது, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதையும் நாம் பார்க்கலாங்க. இப்படி தான் வந்து இந்த மிஷினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் தான். இதோட வேல்யூ என்ன? M7. அடுத்ததாக இன்னொரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து எஸ்எம்டி ஐசி. ஃபிக்ஸ் பண்ணுங்கப்பா. பேஸ் ஹோல்டருக்கு போகக்கூடியது கன்வெர்ட்டர் போர்டு மாஸ்பெட்டுக்கு பேஸ் ஹோல்டர். ஆமாம். இதில் வந்து மொத்தம் 8 ஃபீடராக லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ மிஷினை ஆப்ரேட் பண்ணிடலாமா? லேட்டாகுமா? மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசிபி வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. இதில் வந்து சால்டர் பேஸ்ட் வந்து தடவணுமா அது பார்க்கலாங்க நம்ம. இதுதான் 12 வோல்ட் கன்வெர்ட்டர் போர்டு. இது வந்து எம்டி பிசிபிங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. ஸ்டென்சில். ஸ்டென்சில். இதில் வச்சு தான் வந்து பேஸ்ட் தடவணுங்களா? ஆமாங்க. பண்ணுங்க பார்க்கலாங்க. இதுதான் வந்து சால்டர் பேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுவீங்க? அப்ளை பண்ணுறத நாம் பார்க்கலாங்க. செட்டிங்ஸ் எல்லாமே போட்டாச்சுங்களாம். இந்த இடம் தான் வந்து கன்வெர்ட்டர் போர்டு உட்காரக்கூடிய இடம். இதில் பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. சால்டர் பேஸ்ட்டு வந்து இப்போ அப்ளை பண்ணுறாங்க. அடுத்ததாக நாம் பேஸ்ட்டு அப்ளை பண்ண பிசிபியை வந்து இந்த மிஷினில் வந்து வைக்கிறாங்க. அப்படியே இங்கே எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதான் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போயிருதுங்க. இங்கே வந்து ஆப்ரேட்டிங் கொடுக்குறாங்க. இப்போ காம்போனன்ட்ஸு எடுத்து வைக்க தயாராகிடுச்சுங்க. அது எடுத்து வைக்கிற விதத்தை பாருங்கள். இப்போ வந்து ஒரு டயத்துக்கு 3 பிசிபிக்கு வந்து காம்போனன்ட்ஸு எடுத்து வச்சுக்கிட்டுருக்குங்க.
இப்போ எடுத்து முடிச்சிருச்சு. இப்போ ப்ராசஸ் வந்து முடிஞ்சு இப்போ பிசிபி வந்து இந்த பக்கம் வெளியில் வந்துருச்சுங்க. இப்போ இந்த பிசிபியை நாம் பார்க்கலாம். இதுதான் எஸ்எம்டி வந்து ஆட் ஆகி நமக்கு வந்து வெளியே வந்து பிசிபி. இதை வந்து அடுத்த பிசிபிக்கு வந்து பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறாங்க. அடுத்த பிசி வைக்கிறீங்களா? வச்சு விட்டாலே ஓ அங்கே உள்ளதை எடுக்கணும். அது எடுக்கலைன்னா இது மூவ் ஆகாது. இப்போ வந்து ஆட்டோ ரன் மோடில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ரெண்டு இதுலேயும் இதுலேயும் ஸ்பேர் எடுக்குது, அதுலேயும் ஸ்பேர் எடுக்குது. அப்போ அட்டன் டேத்தில் அப்போ நாலு நாள் எட்டு எடுக்குமா? ஒரே டேத்தில் நாலு எடுக்கும். இங்கேயும் போகுது அங்கேயும் போகுது. அதாங்க ஓ மூவிங் தான் அப்படி இருக்கும். ஒன் டயத்துக்கு நாலு ஸ்பேர். ரெட் கலர் லைட் வந்து ஸ்கேனிங்கா? இந்த ஸ்பேர் வந்து மூவ் ஆகிறது தெரியும். ஆமாம், இந்த காம்பவுண்ட் வந்து எவ்வளோ ஆப்செட் ஆயிருக்கு அப்படிங்கிறது காமிச்சிடும். ஆமாம், இது வந்து காம்பவுண்டோட சென்டர் ப்ளூ கோடு, எல்லோ கோடு வந்து பிசி போர்டு சென்டர். இது வந்து அலைன்மெண்ட் ஆகிக்கும். இதுலேயே பார்த்துக்கலாம் நம்ம. ஆமாம், இதே அது அலைன்மெண்ட் பண்ணி தான் ப்ளேஸ் பண்ணும். அடுத்ததான் அங்கே வைக்கணுமா? இங்கே தான் சால்டர் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக மெல்ல மெல்ல மூவ் ஆகும். இது நம்ம சால்டரிங் மாதிரி நம்ம லெட்ரோல் எதுவும் தேவையில்லை, பேஸ்ட்லேயே மிக்ஸ் ஆகிருக்கும். உள்ளே போய் வெளியில் வரும்போதே சால்டர் ஆகி வந்துடும். இதோட செட்டிங்ஸ் பூரா இதா? இது வந்து டெம்பரேச்சரா? டெம்பரேச்சர் அந்த பக்கம் போகணுமா? ஸ்டெப் ஸ்டெப்பாக மூவ் ஆகுது.
கீழே கூலர் பேன் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பேன். ஆமாம், இப்போ போர்டு வந்து வெளியில் வந்துகிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக வெளியில் வந்த வெட்டி நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம். இது 12 வோல்ட்டு. நம்ம டிசி இன்புட்டு கொடுத்து டுவெல் சப்பில் அவுட்புட்டு எடுக்கக்கூடிய கன்வெர்டர் போர்டு தான் இந்த போர்டு. இதில் எஸ்எம்டி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குதுங்க. இப்போ எடுக்கலாம், லேட்டாகும். ஓ, தன்னாடி கீழே வந்துடுமா? இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியும் சால்டர் வந்து நல்லா சூப்பராக ஃபினிஷ் ஆகி வந்துருச்சுங்க. பேஸ்ட் மட்டும்தான் அப்ளை பண்ணாங்க. அந்த பக்கம் உள்ளே கொடுத்து இந்த பக்கமாக வெளியில் வரும்போது சால்டர் ஆகி வந்துடுதுங்க. இது 3வது போர்டு வருது. டெம்பரேச்சர் ஓவராக இருக்குது போர்டு. ஆமாம், நான் 250 டிகிரி போனேன். 250 டிகிரி? ஆமாம். பாருங்கள் எந்த மாதிரி சால்டர் ஆயிருக்குன்னு சொல்லி. இவ்வளோதாங்க எஸ்எம்டியில் போர்டு வந்து ரெடி பண்ண. ரொம்ப குவாலிட்டியாக நல்ல சால்டர் ஆயிருக்குங்க. ஹையர் அண்ட் குவாலிட்டியில் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. சால்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு அடுத்தபடியாக எந்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததாக நாம் வந்து அங்கே எஸ்எம்டி பதிச்சு இங்கே வந்த போர்டு வந்து துருகோல்டில் வந்து துருகோல்டில் காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி சால்டர் பண்ணுறாங்க. சால்டர் ஆகி முடித்து ரெடியாக இருக்கிற போர்டு வந்து இந்த போர்டுங்க. இது வந்து 10 ஆம்பியர் அவுட்புட்டு கிடைக்கக்கூடிய கன்வெர்டர் போர்டு தான். இதில் 2 MOSFET 3 டயோடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 கெப்பாசிட்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே முடிஞ்ச உடனே அடுத்ததாக ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வந்ததுங்க. அதுக்கு அடுத்து நாம் என்ன பார்த்தோன்னு சொன்னால் த்ரூஹோல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே கோர்த்து சால்டர் பண்ணாங்க. சால்டர் பண்ண எல்லா போர்டுமே வந்து இங்கே வந்து கிளீனிங்க்கு வந்திருக்குது. இங்கே கிளீனிங் பண்ணி லாஸ்ட்டாக டெஸ்டிங் போங்க. டெஸ்டிங் போய் முடித்து பேக்கிங் போய் மார்க்கெட்டுக்கு கடைகளில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம்தான் நாம் வாங்கி பயன்படுத்துகிறோம். இது உள்ளே வந்து முக்கி வச்சுருக்குறீங்களா? வாட்டரா இல்லை வேற என்னமோ? இது கெமிக்கல், இது வாட்டர். இது வந்து கெமிக்கலா? அது என்ன கெமிக்கல்? இது ஐபிஎம். சரி சரி, ஓகே. இது வந்து நம்ம நார்மல் வாட்டரு. இது முடிச்சு டெஸ்டிங் அனுப்பிடுவீங்க. செக்கிங் இல்லாமல் எந்த போர்டுமே மார்க்கெட்டுக்கு போகாதுங்க. செக்கிங் பண்ணுற பல்போட லோடு வந்து 200 வாட்ஸ் பல்பு கொடுத்து லோட் பண்ணுறாங்க. ஏன்னா நாம் வந்து ஒரு கன்வெர்டர் போர்டை வந்து ஒரு சப்பா அம்புக்கோ இல்லை ஒரு ஸ்டீரியோ அம்புக்கோ பயன்படுத்துவோம்.
மேக்ஸிமம் அதில் 200 வாட்ஸ் அவுட்புட் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்து எந்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு சொல்லி நாம் பார்க்கலாங்க. பேக்கிங் செக்ஷன் வந்துடுதுங்க. இங்கே வந்து என்ன வோல்ட்டு நம்ம அவுட்புட் வருதோ அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டுறாங்க. ஒட்டி பேக்கிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. மேக்சிமம் ஒரு நாளைக்கு வந்து 300 போர்டு வரைக்கும் ஃபினிஷ் ஆகுதுங்க, அவங்களால உற்பத்தி பண்ண முடியுது. இதோட இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பேக்கிங் தான். 12 வோல்ட்டு இன்புட் பவர் சப்ளை கொடுக்குறோம். 10 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் 24/0 24 வோல்ட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்கக்கூடிய இந்த கன்வெர்ட்ரு போர்டு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. மேக்சிமம் ஒரு நாளைக்கு 300 போர்டு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கே தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து 12 வோல்ட்டு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை கொடுத்து ஒவ்வொரு போர்டையும் கம்பல்சரி டெஸ்டிங் இல்லாமல் வெளியில் போகாதுங்க மார்க்கெட்டுக்கு. கம்ப்ளீட் செக்அப் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் நான் கொடுத்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நினைக்கிறாங்க. இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் நாளை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மனாடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.